சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 13 வயது சிறுமி அவரது தாயின் கண்முன்னாலேயே கழுத்தை அறுத்து கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஆத்தூர் அருகே மலையடிவாரத்தில் உள்ளது சுந்தரபுரம் காட்டுக்குட்டாய் கிராமம். இந்த கிராமத்தில் தனி வீட்டில் சாமுவேல் சின்ன பொண்ணு தம்பதி வசித்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் ராஜலட்சுமி உட்பட 4 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 27 வயதான தினேஷ்குமார் நேற்று இரவு அரிவாளுடன் சாமுவேல் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். அப்போது சின்ன பொண்ணு மற்றும் ராஜலட்சுமி மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர். இருவரும் பூ கட்டிக்கொண்டிருந்த நிலையில் கொலை வெறியுடன் நின்ற தினேஷ் ராஜலட்சுமியை வெட்ட முயன்றுள்ளார். அதனை சின்ன பொண்ணு தடுக்கவே அவரை கீழே தள்ளிய தினேஷ் ராஜலட்சுமியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கழுத்தை அரிவாளால் அறுத்துள்ளார். உடலை வீட்டின் உள்ளேயே போட்டுவிட்டு தலையை சாலையில் வீசி உள்ளார் தினேஷ்குமார். சின்ன பொண்ணுவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ராஜலட்சுமியின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை பிடிக்க விரட்டியுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த தினேஷ்குமாரின் மனைவி மற்றும் மைத்துனர் அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஆத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்றனர். தாயின் கண் முன்னாலேயே சிறுமி கழுத்தறுபட்டு கொல்லப்பட்ட சம்பவம் சுந்தரபுரம் காட்டுக்கொட்டாய் மக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது. எந்த முன்பகையும் இல்லாத நிலையில் திடீரென சிறுமி கொல்லப்பட்டுள்ளார். கொலையாளியான தினேஷ்குமாருக்கு பேய் பிடித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த கொலை நடந்திருப்பதாகவும் அவரது குடும்பத்தார் தரப்பில் கூறப்படுகிறது.